அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வன் தரப்பு அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வரும் நிலையில் சில மூத்த நிர்வாகிகள் ஓபிஎஸ் கேம்பிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தொடங்கி இருக்கின்றது. சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வன் கேம்பில் இருந்த கோவை செல்வராஜ் திமுகவில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வன் கேம்பின் தொடர் தோல்விகளால் அவருக்கு நெருக்கமான பலர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. முக்கியமாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. இனி பொதுக்குழு வழக்கிலும் இதேபோல் நடந்தால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பை அது முடக்கி போடும். முக்கியமாக ஓ பன்னீர்செல்வ நம்பியிருக்கும் நிர்வாகிகளுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நிலையில் தான் சில மூத்த நிர்வாகிகள் ஓபிஎஸ் கேம்பில் இருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. முக்கியமாக மூத்த நிர்வாகிகள் சிலர் திமுக தரப்புடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது. கோவை செல்வராஜ் போலவே இவர்களும் திடீரென திமுக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்றவர்களுக்கு திமுகவில் நல்ல வரவேற்பு உள்ளதால் பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பு வந்ததும் திமுக பக்கமே சேர்ந்து விடலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாகவே ஓபிஎஸ் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. நேயர்களே, ஓபிஎஸ் தரப்பினர் திமுக பக்கம் சாய்வது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.